கைத்தறி மற்றும் கைவினை பொருட்கள் விற்பனை மற்றும் ஏற்றுமதியை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் கைத்தறி கண்காட்சியை பார்வையிட்ட அவர் கைத்தறி நெசவாளர்கள் புதிய வடிவமைப்புகளை அறிமுகப்படுத்த ஏதுவாக அவர்கள் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இளைய தலைமுறையினர் கைத்தறி ரகங்களை அதிகளவில் பயன்படுத்தும் விதமாக பல்வேறு வடிவமைப்புகள் மற்றும் டெனிம் சில்க் உள்ளிட்ட ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கைத்தறி தற்போது இளைஞர்கள் விரும்பும் ரகமாக மாறியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலகின் மொத்த கைத்தறி உற்பத்தியில் இந்தியாவின் பங்களிப்பு 90% உள்ளதுடன் 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இல்லந்தோறும் மூவர்ண கொடி இயக்கத்தின் கீழ் கைவினை கலைஞர்களுக்கு தேசிய கொடிகளை வழங்கிய அமைச்சர் கிரிராஜ் சிங் இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்குமாறும் வேண்டுகோள் விடுத்தார்.